Hi friends, so inniki vlog nanu happy Friday ana inniki Friday kediyadu yana inniki vandu Saturday so mahak vandu ellarkume Friday vandu local holiday irundadunala Saturday mahak exam vechittaanga exam irundadunala school vechittaanga adanalaa inniki dhaan actually engalukku weekend aarambikkudu test mudinchu so Saturday Sunday adanalaa inniki vandu na mahak school ku pogumbodhe sollivuten enna sonnai Play. நாங்க வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரி ஆனவன Play Doh பண்ணுவோம் மகா அப்படி சொன்னாங்க. ஆமா. மகா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து Play Doh பண்ணுவோம் அப்படி சொன்னேன். அத பிராமிஸ காப்பாத்ததுக்கு வேண்டி நான் வந்து மைதா மாவு வாங்கி வச்சிட்டேன். ஏனா வந்து நாங்க இன்னைக்கு பண்ண போற Play Doh வந்து நான் இத வச்சி Play Doh ரெடி பண்றேன். அந்த ஜெல்லி ஃபிஷ்ோட வாசனை வந்துரும். ஆமா. Play Doh வந்து நம்ம இப்ப பண்ண போறது வந்து நான் டாக்ஸிக் அப்புறம் எடிபிள் Play Doh ஆனா நம்ம சாப்பிட முடியாது ஆனா குழந்தைங்க விளையாடலாம் ஆனா சின்ன குழந்தைங்க வாயில போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா நம்ம அதுல எது பிரிசர்வேட்டிவ் எதுமே போட போறது இல்ல அதனால சேஃப் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு Play Doh குடுக்குறீங்கன்னா இந்த Play Doh சேஃப் சோ நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நீ வாயில போடுவியா இவ இங்க வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கா Play Doh வந்தோனே விளையாடுறதுக்கு சோ மொத ஃபர்ஸ்ட் வந்து டிஷ் வாஷர் ஓபன் பண்ணு டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் அன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து vlog எடுக்கறோம் அது அன்லோட் பண்ணிட்டே இருக்கேன் மகா குட்டி வந்து எனக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா அப்படிதான மகா ஏதாவது பேசுமா அம்மா வந்து டிஷ் வாஷர் இது பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து இது புதுசா வச்சிருக்கேன் லைட் எரிய ஐயோ அம்மா சேட் லைட் இஸ் தட் சைட் ஓகே நான் லைட் போட்டு காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த லைட் வரையில குட்டி லைட் அத வந்து நாங்க லைட் வச்சிருக்கோம் நாங்க வந்து ராத்திரி வந்து இந்த லைட் அனுப்புறோம்ல அப்படி இத போடுவோம் நெக்ஸ்ட் காண்கிறேன் அந்த டிஷ் வாஷர் எல்லாமே அன்லோட் பண்ணிட்டேன் மெயினா டிஷ் வாஷர் பண்ணது வந்து அந்த கடாய் வேணும் அதனால அந்த கடாய் டிஷ் வாஷர்ல தான் இருந்துச்சு அதனால தான் இவ்ளோ நேரம் டைம் ஆயிடுச்சு வெரி சாரி ஓகே சரி நம்ம Play Doh பண்ணிரோமா So, எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே மகாத் மிக்ஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் அந்த ஃபுட் கலரை மட்டும் தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து ஏற்கனவே ஒருக்கா வந்து ஃபுட் கலர் வந்து டைல்ஸ்ல கொட்டி நான் அதை படாத பாடுபட்டு க்ளீன் பண்ணேன் அதனால ஃபுட் கலர் மட்டும் நீ எடுக்காதடான்னு சொல்லியிருக்கேன் ஓகே மகா ஸோ Play Doh பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதா மாவு உப்பு ஸோ என்கிட்ட இன்னைக்கு பார்த்து சால்ட் வந்து இல்லை ஃபைன் சால்ட்டு அதனால கல்லுப்பை வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சிருக்கேன் தண்ணி வேணும் என்ன வேணும் வினிகர் வேணும் கலர் வேணும் அதுக்கு அப்புறம் எசன்ஸ் இந்த Play Doh வந்து நல்ல அரோமாவா இருக்குதுக்கு வேண்டி மணமா இருக்கணும்ல அதனால நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சோ நீங்க வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம் வெண்ணிலாவோ எதுனாலும் சோ இப்போ வந்து ஆமா அதுக்கு அப்புறம் ஒரு நான் ஸ்டிக் கடாய் வந்து இருக்குறது வந்து ரொம்ப நல்லது இதுல தான் போட்டு நம்ம கிண்ட போறோம் ஐயோ நான் அஞ்சு இது சமைக்க சமைக்க தான் போறோம் கிட்டத்தட்ட சமையல் தான் பண்ண போறோம் அம்மா நம்ம இது குக்கர்ல வச்சு ஆவுறோம் குக்கர்ல வச்சுமா குக்கர்ல எல்லாம் வைக்க மாட்டோம் அப்படியே சும்மா அங்க வைக்க கூடாதா டீல வச்சு அப்படியே டீல தான் வச்சு கிண்ட போறோம் அப்படியே இல்ல அத ஓரத்துல அப்பதான் இந்த வீடியோல எல்லாருக்கும் தெரியும் சரியா சரி ஓகே மகாவும் தெரியறா அம்மா फ्रेंड्स தண்ணி தண்ணி வந்துடுவா இல்லனா फ्रेंड्स சோ நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மகாவும் அந்த கடாயும் கவர் ஆகற மாதிரி வச்சிருக்கேன் சோ ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் வந்து 1/2 கப் மெஷர் எடுத்துக்கோங்க ஆ 1/2 கப் மைதா மாவு 1/2 கப் மைதா மாவு போட்டாச்சா அதுக்கு அப்புறம் 1/4 கப்லயும் பாதி 1/8 அந்த அளவுக்கு உப்பு நான் தான் சொன்னேன் சோ இந்த அளவுக்கு உப்பு ரொம்ப 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 ஈஸி இந்த இது. அதுக்கு அப்புறம் 1/2 கப் தண்ணி. This is only water. You pour it in that. அதுக்கு அப்புறம் 1/2 teaspoon எண்ணெய், அதுக்கு அப்புறம் 1/2 teaspoon vinegar. I pour it. Okay. எல்லாமே okay. Okay, don't. So 1/2 teaspoon oil. அதே மாதிரி 1/2 teaspoon vinegar. Okay. I need to put. Okay, கிட்டத்தட்ட அவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையும் நம்ம கடாயில போட்டாச்சு. அப்படிதானே? இப்போ நான் போய் மிக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேனா. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணு. லைட்டா மெல்ல சிந்தாம. இப்போ இதல ஃபர்ஸ்ட் என்ன கலர் ஆட் பண்ணலாம்? Pink. Pink food color. Next the blue shade. இத வந்து இப்ப நம்ம அடுப்புல வச்சு கிண்ட போறோம். அம்மா போய் அடுப்புல வச்சு கிண்டிட்டோம் டக்கையேடு. அடுப்புல வச்சு ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு பிளேடோ ரெடி ஆயிடும். நான் செகண்ட் பிளேடோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதை அடுப்புல வச்சு ஹை ஹீட்ல வச்சு அப்படியே கிண்டுங்க. ஒட்டாம சுருண்டு வரும். சுருண்டு வர்ற வரைக்கும் கிண்டணும். என்ன Play Doh. ஆமா இங்க பாருங்க, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சுருண்டு வரும். அது வரைக்கும் கிண்டி எடுத்துட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கிடையில இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டுருவோம். கூலாகட்டும், நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகணும். ஸோ ஒன்று பாருங்கள், நான் எடுத்துட்டேன். தொட்டால் பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதனால் அது கூலாகட்டும். நம்ம அதுக்கடையில் செகண்ட் கலர் பண்ணிக்கலாம். சரியா? எஸ், தொடாதடா சுடும் சுடும். கடாய் சுடும். கிட்ட வைக்காது. ஆ, இப்படி இருக்கட்டும். தொற்றாத கடாய. ஸோ 1/2 கப் மாவு, மைதா மாவு. ஸோ 1/4 கப்பில் பாதி, 1/8 கப் வந்து இது உப்பு. சால்ட். 1/2 கப்பு வாட்டர். பார்த்து இப்போ வினிகரும் எண்ணெயும் 1/2 டீஸ்பூன். இல்லடா கையிட அம்மா கண்ணே தெரிய மாட்டேங்க. ஊத்திட்டாங்க. நீ மிக்ஸ் பண்ண. சரியா? இப்போ ஆயில் வந்து 1/2 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ண மெல்ல மெல்ல. ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் செஞ்சுக்கலாம். எல்லாமே ரெடியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கட கட கடன்னு ஒவ்வொரு கலராக பண்ணிடலாம். இப்போ இது வந்து ப்ளூ கலர். மெல்ல மெல்ல. என்ன சொன்ன? கிண்டா? நெக்ஸ்ட் நீ தான் கின் பண்ணுவியா? நீ மெல்ல பண்ணணும் போது ஃபுட் கலர் வந்து வெளியே தெரிச்சு. நீ தான் சுத்தம் பண்ணணும். சரி சுத்தம் பண்ணு. என்ன சுத்தம் பண்ணா ரொம்ப என்ன சொன்னே? எனக்கு சுத்தம் பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். ஓகே அம்மா அடுப்புல வச்சு கிண்டிட்டு வரேன் விடு. ஓகே ஒரு ஒரு மகா இங்கே வாடா, இதை பிடிச்சிக்கோ, கேமராவை பிடிச்சி வீடியோ எடுது ஓடியா. ஆமாம் ட்ரைபாடில் வச்சு இதில் ஏறி உட்கார். ஓகே உங்களுடைய பிரியமான மகள் மகா தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்த மகா எப்படி இருக்கு அம்மா? எனக்கு இதை பார்க்கும்போது ஸ்லைம் மாதிரி ஸ்லைம் அடுத்து செய்வோம் சரியா? ஓகே. சோ உங்களுக்கு ஸ்லைம் தெரியும்ல, உங்க குழந்தைங்க வீடியோ பார்ப்பாங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி? உன் கை எனக்கு சுட்டுது. ஆமா ஆமா. அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் செஞ்சு போடுறேன் ஸ்லைம் எப்படின்னு. இன்னொரு நாளா? இதுக்கு பிஃபோர் தெரியுமா? இதுக்கு அப்புறமா? இப்போ செய்யலாம். அப்படியே சரி. எனக்கு வீடியோ எடுத்துட்டு தான இருக்கேன். ஆமா வீடியோ எடுத்துட்டா இருக்கேன். ஆட்டோமேட்டடா சோ மகியே நான் கூப்பிடலன்னு நினைப்பீங்க. அவ வந்தா என்னமோ மகா முடிஞ்சு பசந்து பசந்து புசந்து புசந்து புசங்கு புசங்கு புசங்கு. ஓகே அவ்வளவுதான். அந்த மாவெல்லாம் காணிடா, என்னத்தடா நீ வீடியோ காணிக்க. ஸோ மாவெல்லாம் போய் உங்களுக்கு இதானோன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து கூல் பண்ண விட்டுறலாம். அடுத்த கலர் பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லாத்துலேயுமே எசன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மெல்லுக்கு வேண்டிதான். அம்மா மறந்துட்டேன். ஆமா சரி ஒன்றும் இல்லை, அது ஸ்மெல்லுக்கு அது இனிமேல் போட்டுக்கிறேன் சரியா? எது ஸோ இங்கே பாருங்கள் 4 கலர் பண்ணிட்டேன், பிங்க்கு, ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ. ஸோ இது வந்து அப்படியே ஒரு 15 minutes வச்சுருங்க. கூலானதுக்கப்புறம் இப்படி நல்லா நீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகிடும். இல்லாட்டாலும் ஃபுல்லாக சாஃப்டாக தான் இருக்கும். இல்லை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டாது, உங்களுக்கு அப்படியே கடையில் வாங்குகிற பிளேடோ மாதிரியே இருக்கும். எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதில் நமக்கு ஒரு நிம்மதி. அவங்க வச்சு விளையாடும்போது சின்ன பசங்கன்னா வாயில் ஏதாவது போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், அது இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வா வா வா, ரெடி ஆயிடுச்சு வா. சரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு அது அப்படியே இருந்துடும். இந்த அவனுக்கு பிளே டோ. கீழே இறங்கு, கீழே இறங்கி இங்கே வா, பிளே ரூமுக்கு வா. மகிமா இந்தா, மகி குட்டி ஆண்டா கீழே வச்சு விளையாடு. அப்படியா பார்த்து வா. மஹிந்தா அக்கா பிளேடோ வச்சிருக்கா பாரு, டெய்லர் வந்துட்டா. தங்கச்சி குடு, சுடாதடா, லேஸ் சுடுதானே. மஹி காணி எல்லோ எல்லோ ஆரஞ்சு என்னடா. ஆமா சூப்பர். மஹி என்னமா பண்ணுங்க, என்னது அது அக்காக்கு? அது அங்க கிச்சன்ல தானடா இருந்து, கிச்சன்ல அந்த ஓரத்துல இருக்குங்க. வாவ், இது என்னது? பிஸ்கெட்டு. நீ என்ன பண்ணுங்க மஹி? மஹி என்ன பாரு, ஒரு ஸ்னேக் செஞ்சு வச்சிருக்கா, இன்னொரு ஸ்னேக் செஞ்சு வச்சிருக்கா, ஸ்மைலி ஃபேஸ் வச்சிருக்கா, ரோஸ் வச்சிருக்கா. அப்படியா, பார்த்தீங்களா உங்க குட்டீஸ்க்கு நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜாலியாக இருந்து விளையாடுவாங்க. அவங்க வாயில் போட்டாலும் டாக்ஸிக்கு பாய்சன்னு நமக்கு பயம் இருக்காது. இது தலையை கடிக்கிறது பாருங்க. இதில் நம்ம உப்பும் வினிகரும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ், அது கெட்டு போகாது. ஸ்னேக்கு இது எல்லாமே விளையாடி முடிச்சுட்டு திருப்பி அந்த டப்பாலேயே வச்சு மூடி லிட்டு போட்டு வச்சுட்டோம்னா நிறைய ஒரு 10-15 நாளைக்கிட்ட இருக்கும். ஓ வாங்கிட்டேன்னு தான் சொன்னேன். சரி, டப்பாவில் வச்சு மூடி வச்சிரு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. ஐ சூப்பர். அழகா இருக்கு மகி குட்டி. எல்லாருக்கும் பாய் சொல்லிருமாகா. சரி மகாணி செஞ்சுட்டு அவள்கிட்ட காணி. நீ காணி சூப்பர் சொல்லு. சூப்பர் சூப்பர். அது எது? அது சீ ஹார்ஸ். ஆமா, இது ஆக்டோபஸ். சரி எல்லாரும் பை சொல்லிருங்க அம்மா செல்ல சார்ஜர் இல்ல பை மகி பை சொல்ல பை என் நெய்பர் சொல்லுங்க சூப்பரா இருக்கு சூப்பர்